எபிரேயர் 11:11 விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்து எல்லாம் சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க பலனடைந்து எங்கே பலவீன உறுப்பு இருந்ததோ அங்கே பலன் வந்தது சொல்லுங்க இங்கே சாரால் சிஸ்டருக்கு எங்கே பலவீனம் கற்பத்தில் பலவீனம் இயற்கையாக அவள் மலடி இப்பொழுது வயது 90 வயது சென்ற அந்த மூதாட்டி அந்த பரிசுத்தவாட்டி அந்த பாட்டி அந்த பூட்டி என்ன அடைந்தாள் பலவீனமான கற்பம் பலன் அடைந்தது எங்களுடைய வோக்ஸ் வேகன் 2 வாரத்துக்கு முன்னாடி சிவகாசி நோக்கி ஊழியத்தில் வரும்போது எங்க கார் எப்போதும் 30 கிலோமீட்டர் தான் ஸ்போடும் பின்னாடி ஒரு அண்ணாச்சி ஒரு உற்சாக பானத்தோடு கூட வெரி ஸ்பீடா 80 வந்து ஒரு இடி பின்பக்கம் வலது பக்கம் இருக்கிற அந்த டேஞ்சர் லைட்டு இண்டிகேட்டர் லேம்பு எல்லாம் உடைஞ்சு நொறுங்கி போச்சு கஷ்டம்தான் மனசுக்கு என்ன செய்ய ஒரு பார்ட்ஸ் போச்சு வோக்ஸ் வேகன்ல ஒரு பார்ட்ஸ் போச்சு ரிப்பேரு உடைஞ்சிருச்சு நொறுங்கிருச்சு மறுநாள் அந்த கார் வாங்கின கம்பெனிக்கு மதுரைக்கு ஃபோன் பண்ணேன் வோக்ஸ் வேகன் டீலருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சே என்ன செய்யலாம் கொண்டு வாங்க சார் அரை மணி நேரத்தில் உடைந்த டைனமோவை உடைந்த அந்த லேம்பை மொத்தமாக அப்படியே கழட்டி அந்த பக்கம் தூர போட்டு ஒரு புதுசாக ஃபிட் பண்ணிடும் எங்கே பழுது வருதோ அதற்கு எங்கிட்ட ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு சொல்லுங்க ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு இந்த கம்பெனியை படைச்சவர் யாரு உங்க உடலை உங்க சரீரத்தை படைச்சவர் யாரு ஆமென் சிஸ்டி கத்தராம் இயேசு அவற்றை ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் அல்லேலூயா அவற்றை என்ன உண்டு ஸ்பேர் பார்ட்ஸ் உண்டுங்க இந்த இடது பக்கம் மேல் தாடையில் இந்த வருஷம் ஆரம்பத்தில் பயங்கரமான உள்ள அந்த சைடு மூலமே வலி எந்த பெல்ல பிரச்சனை என்னால் கண்டுபிடிக்க முடியல டாக்டர்கிட்ட போனேன் அவர் ஒவ்வொன்றா தட்டினாரு எல்லா பல்லுமே வலிக்குது சார் எந்த பல் வலிக்குன்னு தெரிஞ்சா தானே அதை கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் எங்க புழு இருக்கோ பூச்சி இருக்கோ அது இன்னும் கொஞ்சம் வேலை செஞ்சு அதை மட்டும் வேதனைப்படுத்தும் அதில் கிளைமேக்ஸ் வரும்போது வலி வரும்போது நாங்கள் ஒரு சின்ன சுத்தியெல்லாம் தட்டி பார்ப்போம் ஹா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை மட்டும் உன் பல் உனக்கு இடம் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு மீதி பல்லை பாதுகாத்துக்கிறோம் பிறகு அங்கே ஒரு ஒட்டு பல் வச்சிருவோம்னாரு எனக்கு என்ன பயம்னா அந்த பிரச்சனைக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வெளிநாட்டுக்கு ஊழியத்து போகணும் அங்க இருக்கும் போது பிரச்சனை என்ன ஊழியத்துக்கு போன இடத்துல இடத்துல மருத்துவம் வைத்தியம் பல்ல பிடுங்கி பெற 2-3 நாளைக்கு பஞ்சை வச்சு ஒட்டிக்கிட்டு ஐயோ ஆண்டவரே காப்பாத்துங்க வெளிநாட்டில் பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறக்காக தான் டெஸ்ட்டுக்கே போனேன் அப்புறம் என்ன செய்ய ஆண்டவரே ஸ்பேர் பார்ட்ஸ் உம்மிடம் இருக்கிறது சொல்லுங்க சொல்லுங்க உங்களுக்கு எங்க ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு வேண்டியது இருக்கு ஒரு ஜெர்மனிட்டு போயிட்டு வந்தேன் அல்லே லூயா இப்ப நான் வேணும்னே தட்டி பார்க்கேன் ஒரு பல்லையும் கூச்சமும் இல்லை வலியும் இல்லை வருக வர எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் புதுசாக மாட்டி விட்டார் போல தெரியுது தோத்திரம் உண்டாட்டும் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாரா ஆமா நம்ம ஆண்டவர் ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கிறது எங்க பலவீனமோ எந்த உறுப்பு பலவீனமோ எந்த உறுப்பு பழுதோ அதை பிடுங்கி எறிந்து விட்டு அங்கே புதிய பல்லை மாட்டுவார் எங்கே பழுதோ எது பழுதோ அதற்கு ஸ்பேர் பார்ட்ஸை புதுசாக மாட்டுகிறவர் நம்முடைய சிருஷ்டி கர்த்தா ஆகவே 3வது ஆசீர்வாதம் பலவீனமுள்ள அவயவங்களில் பலனடைதல் சொல்லுங்க ஒருவேளை இந்த செய்தியை கட்டுக் கொடுங்க உங்க குடும்பத்தில் உங்க சரீரத்தில் எழுத்தின்படிய சாராளுக்கு போல குழந்தை தங்க மாட்டேங்குது கற்பம் விழுகிறது மலடு அப்படியா இந்த எபிரேயர் 11:11 விரல் வச்சுக்கிட்டு அந்நிய பாசையிலேயே ஜெபம் பண்ணுங்க உங்கள் சரீரம் பலனடைந்து பிள்ளையை பெற்றுக்கொள்வீர்கள் கைகளை தட்டியாலே சொல்லுவார் ஹலலூயா ஆகவே சகோதரா சகோதரி இந்த 3வது ஆசீர்வாதம்
பலவீனமுள்ள உறுப்புகள் பலனடை.